திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பட்டப்பகலில் போலி நகையை அடகு வைத்து பணத்தை பெற்றுக் கொண்டு காரில் தப்பிச் சென்ற பெண்ணை நகைக்கடை உரிமையாளர் காரில் தொங்கிச் சென்று அப்பெண்ணிடம் இருந்து பணத்தை மீட்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருத்தணி கமலா திரையரங்கம் அருகே அசோக் குமார் என்பவர் நடத்தி வரும் நகை அடகு கடைக்கு வந்த பெண் ஒருவர் ஆதார் அட்டையை காட்டி 19 கிராம் செயினை அடகு வைத்து ₹65,000 பெற்றுக் கொண்டு காரில் சென்றார். அப்போது போலி நகை என்பதை கண்டறிந்த கடை உரிமையாளர் காரின் கதவை பிடித்துக் கொண்டு சிறிது தூரம் விரட்டிச் சென்று பெண் கையிலிருந்த கைப்பையை சாதுரியமாக பிடுங்கினார்.